ஃபஸ்ட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ணது இந்த பிரியாணிக்கு என்னை ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சரி போய் பிரியாணி, நான் வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கேள்வியே பண்ணல, பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் அது, அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் நிறையா பெங்களூர் என்சே கேம்ப் அவங்க நிறையா சாப்பிட்ருக்கேன். ஸோ அதே நான் ஃபஸ்ட்டு கேட்டவுடனே அவங்க கிட்டே என்ன கேட்டேன்னா, சார் இதில் அதே குவான்டிட்டி இருக்குமா, ஸோ அங்கே இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் டேஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். சார் ஒரு நாள் வந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்களா வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்காக ஒரு நாள் வந்து நான் வந்து போய் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா விஷயம் கேட்டிருந்தேன், சார் இது எப்படி மேக் பண்ணுறீங்க, எந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க சார், இதில் ஏதாவது வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ண, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, சார் இது வந்து ஹோமில் எப்படி எங்கள் வீட்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம், வீட்டில் என்ன கைப்பட வந்து பண்ணுறோம் அது வந்து அதே தான் நாங்கள் வந்து ஓவராலாக தமிழ்நாடுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றோம். சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரியாணி வந்து, நான் பிரியாணி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே லைக் பண்ணுற விஷயம், ஸோ எல்லா பிரியாணி டைப் ஆஃப் அது வந்து இவங்க வந்து சீரக சம்பவம் அதில் வந்து பண்ணுறாங்க, அதில் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சார் நான் ஓகே டெஃபினெட்லி நான் வந்து உங்களுக்கு நான் சைன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஷூட்டிங் அப்பையும் ஃபுல்லாக வந்து இந்த பிரியாணி எல்லாம் நான் என்னோடய மெனு வேறு இருக்கும் இங்கே ஒரு 10 ஐட்டம் நான் ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி சாப்பிட்றேனோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நான் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு சொன்னேன் சார் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுதான் சார் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நம்ம வில்லேஜில் சார் நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து என்னென்னா சிட்டியில் ஓகே நிறையா ஃபீட்பேக் வரும் சார், பட் வில்லேஜில் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் குவாலிட்டியான ஃபுட்டு எங்கே கொடுத்தாலும் அது நீங்கள் எங்கே வச்சாலும் சரி சார் அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் நான் அப்பயே சொல்லிட்டேன் ஓப்பனாக. ஸோ இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் எல்லோரும் ஓ இங்கே இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. ஸோ அதுக்காக பிரியாணி இந்த சார் சொல்லியிருந்தார், அது நான் நைட்டு காலையில் தான் கிளம்பி வந்தேன். இது இது ஓப்பனிங்காக தான் வந்துருந்தோம் இந்த பிரியாணி. சரி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, நீங்கள் நட்ராஜன் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து யூ கிவ் யுவர் ஒப்பீனியன் அண்ட் வி ஆர் ரெடி டு டேக் எனி கைண்ட் ஆஃப் அ ஃபீட்பேக். தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா உங்களோட நேச்சுரலாக இருக்கிற ஃபீட்பேக்கு நீங்கள் கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க ஏதாவது இருந்ததுன்னா அவங்க அது பார்த்துக்குவாங்க, அவங்க அதான் கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு இந்த இது வந்து சொல்லலாமா இது வேணாமா அப்படின்னு உங்களோட நேச்சுரல் ஒப்பீனியன் கொடுத்தீங்களாவா அவங்க வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த தப்பை திருத்திக்கு பார்ப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய குவான்டிட்டி நல்லா நல்ல டேஸ்ட்டாக கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஒரு அந்த ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ பர்சனலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிரியாணி. சார் சொன்ன மாதிரி பாய்கட் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்த ரிலேட்டட் ஆனால் அந்த ஒரு திங்கிங்கும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த சாப்பிட்டப்போ அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் என்னோடய மெனு இருக்குது, ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்து என்னோடய மெனு இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக். இப்போ கோவிலை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லி, காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் சார்? இங்கே எங்கள் குவான்டிட்டி நல்ல குவான்டிட்டி, கரெக்டாக சாப்பிட்றவர் ஒரு பிரியாணி சாப்பிட்டாக்க நானும் சல்யூட் பண்ணிடுறேன். இட்ஸ் லைக் 650 to 700 grams, பட் குட் குவான்டிட்டி. அந்த சின்ன இந்த மாதிரி இல்லை, வி ஹவ் குட் குவான்டிட்டி, வேல்யூ ஃபார் மணி. சார் உங்கள் ஸ்பெசிஃபிக் மெனு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொன்னீங்க என்னென்ன மெனு. நட்டுது 10 இருக்குது உங்ககிட்ட, இருக்குது அங்கவே இருக்குது, அங்கே வி கேன் ஷேர் இட் வித் யூ கைஸ். இல்லை சார் அதில் பேர் இந்த மட்டன்லேயே தான் எல்லா வெரைட்டியும் இருக்குது சார். அவருக்கு கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷனில் எனக்கு 10 இருக்கு, எனக்கு அவருக்கு இஷ்டம் ஆனது 10 மெனு இங்கே வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இட்ஸ் இஸ் ஃபேவரெட் சார். 10 கோஷன் இருக்குது, வேஜா 65 எனக்கு, நாங்கள் பிரெயின் அண்ட் பன்னீர் கபாப் இருக்குது, பன்னீர் கட் அண்ட் கட் இஸ் சம்திங் வி மேக் இட் ஹார்ஸ் கிராம். ஹார்ஸ் கிராம்னாக்க அந்த தமிழ்ல என்ன சார் குதிரை, அது ஐ திங்க் பிளாக் கலர் ஹார்ஸ் கிராம்ட்டு ஒரு இதில் பண்ணுறோம். அண்ட் வி டூ திஸ் கோஷ் குர்தா கட், பன்னீர் பிரியாணி, அர்தில் அசீஸ் கோஷ் அண்ட் முருக் பிரியாணி இஸ் ஆல் இஸ் ஃபேவரட். இவரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்காரு, இது இது ஒன்றும் இந்த மாதிரி அவர் பிண்ட் இல்லை, பட் ஈ ஹேஸ் திஸ் இஷ்யூ ஆஃப் பத்தர் கோஷ் அண்ட் அர்தில் அசீஸ் கோஷ். ஒவ்வொரு கிரிக்கெட்டருக்கும் வேர்ல்டு கப்புங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ வேர்ல்டு கப் வரப்போது உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு? எல்லாருக்கும் அது இருக்கும் சார், ஏன்னா கம்மிங் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் நிறையா வந்து இன்ஜுரி இல்லைனால லாஸ்ட் 2 வருஷமாக வந்து ஐபிஎல்லில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ தமிழ்நாடு இப்போ வந்து ரஞ்சி ட்ராஃபி சைதா மிஸ்டர் கலி இப்போ வரப்போகுது. ஸோ சைதா மிஸ்டர் கலி விஜய் சாரியாக வந்து பிசிசிஐ அப்பாயின்மெண்ட் நடக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அதை நல்லா பண்ணால் மேபி சான்ஸ் இருக்கலாம், இருக்காமலே இருக்கலாம், பட் பண்ணுற விஷயத்த நான் வந்து அதை பண்ண போகிறேன்.
கடவுள் பார்த்து யங்ஸ்டர்ஸ் கொண்டது ஒரு நல்ல சைன் தான் சார். ஏன்னா இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து 24-25 அதுலேருந்து க்ரூம் பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலாக முன்னாடி அப்படி இல்லை, இப்போ வந்து நிறையா அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது நல்ல விஷயந்தான். பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் சரி நிறையா யங் டேலண்ட்டை வந்து வளர்த்து விடுறாங்க. அந்த விதத்தில் எனக்கு பர்சனலாக வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தெரியும். இந்தியன் டீமினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆல்மோஸ்ட் டெஸ்ட் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் டே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 2020 தமிழ்நாடு வந்து இப்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சார். இந்த ப்ரோக்ராம் கூட நான் வந்து சேலம்ல நான் வந்து அந்த இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு கூட இருக்கிற சூழ்நிலை காரணமாக அந்த கல்ச்சர் காரணமாக கூட இருக்கலாம் சார். பட் எல்லாமே கூட இருக்கிற சூழ்நிலை தான் இதெல்லாம் உருவாக்குறதுக்கான காரணம். ஹோப்லி எல்லா இடத்துலையும் இந்த ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட சார் வந்து ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இது மாதிரி நடக்குது. ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த விஷயத்துக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து அந்த தமிழ்நாடு வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப சின்சியராக வந்து அதில் வந்து நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.